நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஜெயலலிதாவின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்றுடன் முடிவடைவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவாரூர் இடைத்தேர்தலை ஒத்திவைக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. திருவாரூர் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என சீமான் அறிவிப்பு. ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இரண்டு பெண்கள் இன்று அதிகாலை சாமி தரிசனம். அதிமுக எம்பிக்கள் பின்னால் பிரதமர் மோடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் என மக்களவையில் பேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தானில் தாலிபான் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 23 பேர் பலி. நடிகை எமி ஜாக்சன் தனது திருமண நிச்சயதார்த்த புகைப்படத்தை பகிர்ந்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 18 ரூபாயில் உயர்ந்து 3,039 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 144 ரூபாய் உயர்ந்து 24,312 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் நேற்றைய விலையை விட 30 காசுகள் அதிகரித்து 41.80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். நேற்றைய விலையில் எந்த மாற்றமும் இன்றி பெட்ரோல் 1 லிட்டர் 71.22 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 66.14 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.